ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்படுகிறது என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் குறைவாக இருப்பதாக கருதும் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை துணைத் தேர்வு நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் இதற்காக நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைந்தமிழ் எழுத்துக்களால் வரையப்பட்ட திருவள்ளுவர் ஓவியம் முதல்வர் பாராட்டை பெற்ற காஞ்சிபுரம் இளைஞர் அவர்கள். சென்னை, புதுச்சேரி மற்றும் பெங்களூர் நகரங்களில் இருந்து திருப்பதி செல்லும் பக்தர்களின் வசதிக்கு ஏதுவாக பேருந்துகளில் 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அரசு வேலைகளில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக கர்நாடகாவில் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அழைப்பை ஏற்று தமிழ்நாடு வருகிறார். தமிழகத்தில் குட்கா பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளால் எளிதில் அணுக முடியாத புதிய பேருந்துகளை வாங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய லாரி உரிமையாளர் நலசங்கம் டீசல் விலை குறைக்காவிட்டால் லாரி ஸ்ட்ரைக் என்று அறிவித்துள்ளது. புதுச்சேரி மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு சமீபத்தில் அகவிலைப்படி உயர்வு அறிவித்துள்ளதை தொடர்ந்து புதுச்சேரி அரசும் தனது ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை 17%லிருந்து 28%ஆக உயர்த்தியுள்ளது. கோதாவரி நதியில் வரும் 2022ஆம் ஆண்டுக்குள் அணையை கட்டி முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் உத்தரவிட்டுள்ளார். பிளிப்கார்ட் நிறுவனமானது ஜூலை 25ஆம் தேதி முதல் ஜூலை 29ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு சிறப்பு விலை குறைப்பு தள்ளுபடியை அறிவித்துள்ளது. ஜியோ நிறுவனமானது வெறும் 199 ரூபாய்க்கு 1000 ஜிபி டேட்டா திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தமிழகத்தில் 60% தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. இதன் அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் 50% பயணிகளுடன் 60% பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். 19 வயதுக்கு உட்பட்ட தமிழ்நாடு கிரிக்கெட் அணிக்கு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சாதனா என்ற மாணவி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நேற்று முதல் பிளஸ் டூ மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழை இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 128 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,48 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளியின் விலை 72.30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஓகே விவாஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே விவாஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.